வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் பணியாற்றும் 2760 தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு மற்றும் செப்டம்பர் மாத ஊதியத்தை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிஆர் தரவரிசை பட்டியல் அக்டோபர் 5 வெளியீடு, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்க தடை விதிச்சிருக்காங்க, இதை பற்றியும் நாம் பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, டிஓஸ் நியூ டிஓஸ் எல்லாமே மாற்றம் செஞ்சுருக்காங்க, அதற்குண்டான டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய இம்பார்ட்டன்ட் எமிஸ் டீம்லேருந்து அமைச்சிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாறுதல், பதவி உயர்வு மற்றும் புதிய மாவட்ட கல்வி அலுவலர்கள் விவரம் அரசாணை எல்லாமே பிறப்பிச்சிருக்காங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரிகளுடைய பணி நியமன ஆணை எப்போ கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இரண்டாவது சிவி லிஸ்ட்டு எப்போ தான் வெளியிடுவாங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் தமிழ்நாடு முழுவதும் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் பணியாற்றும் 2760 தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஒரு ஆண்டு பணி நீட்டிப்பு ஆணை, செப்டம்பர் மாதம் ஊதியம் வழங்க அரசு உத்தரவு. தமிழகம் முழுவதும் கடந்த 1990-91 இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, தரம் உயர்த்தப்பட்டு தமிழ், ஆங்கிலம், வரலாறு, பொருளியல், வணிகவியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் 9 பாடங்களுக்கு 900 முதுகலை ஆசிரியர்கள் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டன. மேலும் அதை நியமித்ததுக்கு பிறகு 5 பள்ளிகள், 6 முதுகலை ஆசிரியர்கள், அந்த மாதிரி 2760 தற்காலிக ஆசிரியர்களுக்குண்டான பணி நீட்டிப்பு ஆணையை 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்குண்டான செப்டம்பர் மாத ஊதிய பலனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஆர்க்கோடைய தரவரிசை பட்டியலை அக்டோபர் 5 வெளியிட போகிறதா சொல்லியிருக்காரு அமைச்சர் பொன்முடி அவர்கள். ஸோ இரண்டாம் கலந்தாய்வு நிறைவடைந்துள்ளது. இந்த கலந்தாய்வில் தகுதியான மாணவர்கள் 31994 பேர், அவர்களில் 23455 பேர் மட்டுமே விருப்ப பாவடங்களை பதிவு செய்துள்ளனர். ஸோ கல்லூரிக்கு சென்று சேர வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை 14153. மூன்றாம் கட்ட கலந்தாய்வு அக்டோபர் 13 தொடங்கப்படும். ஆனால் பிஆர்டெக் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் அக்டோபர் 5 வெளியிடப்படும். 8 கலந்தாய்வு ஒரே கட்டமாக நடைபெறும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க தடை விதிச்சிருக்காங்க. ஸோ நிரந்தர பணியிடங்களால் நிரப்பப்படுவதால் ஏற்கனவே தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை இன்று முதல் பணியமர்த்த வேண்டாம் என்று அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் சிறப்பு பயிலகங்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்கமும் உத்தரவிட்டிருக்கிறது. ஏதேனும் கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடம் தேவைப்படும் பட்சத்தில் அது குறித்த விவரங்களை அனுப்பி வைக்குமாறு அனுமதி வழங்கும் பட்சத்தில் கௌரவ விரிவுரையாளர்களை பணியமர்த்தி கொள்ளலாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்கம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதனால் கௌரவ விரிவுரையாளர்களை அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இனிமேல் டைரக்டாக நியமிக்க முடியாது அப்படின்றதுக்குண்டான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் புதிய டிஓக்கள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்காங்க. அரசாணையை 151 பள்ளி கல்வித்துறையினால் 9/9/2022 படி பெயர் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய 120 மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் புதிதாக அனுமதிக்கப்பட்ட 32 தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர்களுடைய விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தற்பொழுது உள்ள நடைமுறையில் உள்ள அலுவலகம் பெயர் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய மாவட்ட கல்வி அலுவலர்களை விட வரும். ஸோ மாவட்ட கல்வி அலுவலகம் அரியலூர் மாவட்டம் இருந்தால், மாவட்ட கல்வி அலுவலகம் இடைநிலை அரியலூர் மாவட்டம். ஸோ இடைநிலை தனியார் பள்ளிகள், அதே மாதிரி தொடக்க பள்ளிகள், ஸோ இந்த மாதிரி 3 தான் பிரிச்சுருக்காங்க. இடைநிலை, தொடக்கப்பள்ளி, தனியார் பள்ளி அப்படின்ட்டு 3 தான் பிரித்து எல்லாத்துக்கும் வழிவகை பண்ணியிருக்காங்க. அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய கவனத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் எம்இஸோடைய டீம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் நடைமுறையில் உள்ள 14, 16, 18 இலக்க எம்இஸ் எண்ணானது மாணவர்கள் எளிதில் நினைவு வைத்துக் கொள்ளும் வகையில் 10 இலக்க எண்களாக மாற்றப்பட்டுள்ளது. எனவே படிப்படியாக போர்ட்டலில் இருந்து நீக்கப்படும். எனவே பழைய எண்களை எதிர்கால தேவை மற்றும் ஒப்பீடுகளுக்கு உரிய பதிவேட்டில் குறித்து வைத்துக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாறுதல், பதவி உயர்வு மற்றும் புதிய மாவட்ட கல்வி அலுவலகம் விவரங்களுக்குண்டான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க.
ஸோ மேற்படி அரசாணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இடம்பெற்றுள்ள அரசு மற்றும் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அதனையொத்த ஸோ பணியிடங்களில் பணிபுரிவர்கள் 1/10/2022 அன்றைக்கு கலந்தாய்வு நடைபெற உள்ளது. எனவே மேற்கண்ட அரசாணையில் இடம்பெற்றுள்ள தலைமை ஆசிரியர்கள் தங்களது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் காலை 11 மணி அளவில் தவறாமல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே தேர்வர்கள் எல்லாமே கடும் எதிர்ப்பில் இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் மற்றும் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகும். அதே போல் இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டும் இன்னும் ஓரிரு தினங்களில் நமது திங்கட்கிழமை மாலை முதல் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. தேங்க்யூ.